ஆனா இன்னைக்கு பாஜக அதிமுக போன்ற வெகுஜன விரோதிகளோட நாம மோதிக்கிட்டு இருக்கோம். பாசிசத்துக்கு எதிராக நேரடியாக மோதிக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது சாதியின் பேரால மதங்களின் பேரால பிளவுபடுத்தி நாட்டை நாசம் செய்ய நினைக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு எதிராக நாம மோதிக்கிட்டு இருக்கோம். பாஜகவோட சாதி தன்மை ஏதோ நமக்கோ நம்ம இயக்கத்துக்கோ நம்முடைய கொள்கைக்கோ நம்முடைய தமிழ்நாட்டுக்கோ மட்டும் எதிரானது அல்ல, இந்தியாவுக்கு எதிரானது, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு எதிரானது. இப்படிப்பட்ட பாசிசவாதிகள் ஒரு பக்கம், இவங்களுடைய பாதம் தாங்கிகளாக இருந்து தமிழ்நாட்டோட உரிமைகளை அடகு வச்ச அடிமை அதிமுக மறுபக்கம். கொள்கைன்னா கிலோ என்ன விலைன்னு கேட்கிற கொள்கையற்ற கூட்டம் தான் அதிமுக. இனிமேலும் பாஜகவோட இருந்தா தமிழ்நாட்டு மக்களால் மொத்தமாக புறக்கணிக்கப்படுவோம் பயந்து உள்ளே வெளியே ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை அழிக்க நினைக்கிற பாஜகவும் அண்ணா பேரால கட்சி நடத்தி அதை பாஜக கிட்ட அடகு வச்ச அதிமுகவும் வேறு வேறு அல்ல. நாணயம் இல்லாத நாணயத்தின் இரு பக்கங்கள், இருவரும் அப்படித்தான். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அரசியல் எதிரிகள் மேல மட்டும் இல்லை, ஊடகவியலாளர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுட பற்றுமைக்கவர்கள்னு எல்லார் மேலையும் அதிகார அத்துமீறல்கள், மிரட்டல்கள், அடக்குமுறை ஏவல்கள் செய்கிறவங்களா இருக்காங்க. அப்படிப்பட்ட சோசியல் வைரஸ் தான் நாம துணிவோடு எதிர்த்து நிற்கிறோம். மிசா, தடா, பொடா எல்லாம் பார்த்தாச்சு. மிரட்டல், உருட்டல் இதெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு தான் பொய் முட்டைகளையும் அவதூறுகளையும் கட்டவிழ்க்கிறாங்க. ஹிட்லருக்காவது ஒரே ஒரு கோயபிள்ஸ் தான் இருந்தார். ஆனால் கோயபிள்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தா கட்சி ஆரம்பித்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் அந்த கூட்டம் இருக்கு. போகிற போக்கில் யார் மேலே வேணுமானாலும் அவதூறு பிறப்பலாம், என்ன பொய் வேணுமெல்லாம் சொல்லலாம், எதுக்கும் ஆதாரம் வேணாம், பொய் பேசுகிறோங்கிற கூச்சமே வேண்டாம். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தான், அதில் என்ன வதந்திகளை வேணாலும் பரப்பலாம், அதை நம்புறதுக்கு ஆட்டு மந்த கூட்டம் தயாராக இருக்குன்னு அடித்து விடுறாங்க. தம்புடிச்சு அவங்க ஊதுற பொய் போலன்னு உண்மை என்கிற ஊசியை வச்சு ஈஸியாக நம்ம உடைச்சிருவோங்கிற எரிச்சல் அவங்களுக்கு. இப்போ பொய்களுக்கு பொய்கள் என்னைக்குமே பதில் ஆகாது. போலியான பெருமைகள் நமக்கு தேவையில்லை, உண்மையான உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைச்சா போதும். நம்முடைய செய்திகள் உண்மையானவா இருக்கணும். பாஜகவினரை போல போலியாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இப்போ ஒரே வேலை தான். துர்கா ஸ்டாலின், என் மனைவி துர்கா ஸ்டாலின் எந்த கோயிலுக்கு போறாருன்னு பார்க்குறாங்க. அங்க போய் போட்டோவை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா கோயிலுக்கு போறாருன்னு பரப்புறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம், அதை நான் தடுக்க விரும்பலை, தடுக்கும் தேவையில்லை. நாங்கள் ஆரிய ஆதிக்கத்துக்கு தான் எதிரிகளை தவிர ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல. கோயிலும் பக்தியும் அவரவர் உரிமை, அவரவர் விருப்பம். ஏராளமான கோவிலுடைய போராட்டங்கள் நடத்தி வெகு மக்களோட வழிபாட்டு உரிமையை வாங்கி கொடுத்தது நம்முடைய திராவிட இயக்கம். தலைவர் கலைஞருடைய பராசக்தி டயலாக்கு தான் அவங்களுக்கு பதில். கோவில் கூடாது என்பதல்ல, கோவில்கள் கொடியவர்கள் கூடாரம் ஆகிவிடக் கூடாது. கோயிலையும் பக்தியையும் பாஜக தன்னுடைய அரசியலுக்கு சாதகமாக மாத்த நினைக்குது. ஆன்மீகத்து அரசியலை மிகச்சரியா பகுத்து பார்க்க தெரிஞ்ச பகுத்தறிவாளர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். இந்த கோயில் இடிச்சிட்டாங்க, அந்த கோயில் இடிச்சிட்டாங்க அப்படின்னு வாட்ஸ்அப்ல பூகம்ப படங்களை போட்டு வதந்தி பரப்புறாங்க. ஆனா உண்மை என்ன? ஆயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்தின ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி.
ஐயாயிரம் கோடி ரூபாய் வரையில மதிப்பில் இருக்கக்கூடிய கோவில் சொத்துக்களை மீட்ட ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. யார் யாருக்கிட்ட இருந்து எங்கெங்க இருந்து எந்த சொத்துக்கள் எல்லாம் மீட்கப்படுதுன்னு அறநிலைத்துறையின் சார்பில் புத்தகமாகவே அச்சிட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க. இத சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல. லைட் எரிஞ்சா திருடனுக்கு தான் பிடிக்காது. கோயில முறையா பராமரிச்சா மதவெறியை தூண்டக்கூடிய குளிர்காய நினைக்கக்கூடிய அந்த கும்பலுக்கு பிடிக்கல. அதனால உண்மைகளை தொடர்ந்து மக்களுக்கு எடுத்து சொல்வோம். நம்முடைய கருத்துக்களை தமிழை தாண்டி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற மொழி பேசக்கூடிய சகோதர சகோதரிடம் எடுத்து சொல்வோம். அப்படி நம்முடைய கருத்துக்களை மற்ற மொழிகளை கொண்டு போக போகத்தான் ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா பாட்காஸ்ட் சீரீஸை நான் தொடங்கியிருக்கிறேன். இதுவரைக்கும் 2 எபிசோட் வந்திருக்கு. இதை மொத்தம் 20 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க பார்த்துருக்குறாங்க. இது எத்தனை மாநாடுகளுக்கு சமம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி நம்முடைய கருத்துக்கள் எல்லா தரப்பினரையும் சென்றடையணும். இன்ஸ்டாகிராம் யூடியூப் என இளைய தலைமுறையினர் அவர்களெல்லாம் ஈர்க்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை அதிகம் நாம் கவனம் செலுத்துவோம்.